நான் இப்படி உட்காந்துருக்கேன். ஏன்னா இன்னைக்கு திடீர்னு என்ன பண்ணானுங்க, கம்பாரிசன் பண்ணலாம்டா அப்படின்னு நான் சும்மா தானே உசுப்பேத்தி விட்டானுங்க. அண்ட் அது இல்லாமல் நம்ம வந்து கம்பாரிசன்லாம் அதிகமாக பண்ணியிருக்கோம். நம்மளே நம்மளோட சேனல்ஸில் அதிக வியூஸ் போன அதிக நல்ல ரீச் இருந்த ஒரு வீடியோஸே இந்த கம்பாரிசன் தான். அதுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட் தான் காரணம். பிகாஸ் நம்ம ஒரு ரொம்ப ஒரு நியூட்ரலாக நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம், யாருக்கும் ஃபேவர் இல்லாமல். ஸோ அதனாலே நம்மளோட அந்த கம்பாரிசன் வீடியோஸ்க்கெலாம் நல்ல ரீச் கிடைச்சிது. அதுக்கு நீங்கள் தான் காரணம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னைக்கு என்னடா பண்ணலாம் சொல்கிறா, எந்த பிரியாணியா? ஆக்சுவலாக நான் வந்து சீரக சம்பா அந்த சம்பா பிரியாணியை நம்ம ட்ரை பண்ணதே இல்லை. ட்ரை பண்ண மீன்ஸ் கம்பேர் பண்ணது இல்லை, தனியாக சாப்பிட்ருக்கோம். பட் இந்த சீரக சம்பா அப்படின்னு சொல்லிட்டாலே எனக்கு எங்கள் அந்த திண்டுக்கல் சைடு, பெரியகுளம், தேனி அந்த மாதிரி ஞாபகம் வந்துடும். அங்கெல்லாம் பாஸ்மதி ரைஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது. பிரியாணியே நீங்கள் பார்க்க முடியாது, எங்கே போனாலும் இந்த ரைஸ் தான் வைப்பாங்க. ஐ பேட்லி மிஸ் தட் சம்பா பிரியாணி. ஸோ இப்போ அன்னைக்கு அதனால தான் இங்கே நம்ம ஏரியாவில் நம்ம சென்னையில் வெயிட்டாக இருக்கிற ரெண்டு சம்பா பிரியாணி வாங்கியிருக்கோம். இன்றைக்கி நான் சீரக சம்பா சொல்ல போகிறதில்லை. சம்பா சிம்பா படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வரது சூப்பர் படம், அது ஒரு நல்ல கான்செப்டில் போவோம். ஸோ இப்போ எதுக்கு நான் சம்பா சிம்பா அதனால் அப்படி போயிட்டேன். இன்னைக்கு நம்ம சம்பா படம், சரி சம்பா படம்ன்ற பாருங்க, சம்பா ரைஸ் ஆட்டாதரா கேமரா வந்துகிட்ட ஆட்டு சிரிப்பு வந்தால் வாயில சிரி, கையை ஷேக் ஆச்சு கொலை பண்ணிடுவேன், உன்னை குத்தி கிண்டிடுவேன். அதனால இன்னைக்கு நம்ம சம்பா பிரியாணி தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ரெண்டுமே ஸ்விக்கி பண்ணலாம் அப்படின்னு ஸ்விக்கி பண்ண போகிறேன். ஸ்விக்கியில் ஆர்டர்ஸ் இருந்து வந்ததும் நான் வந்து பண்ணிடுறேன். அண்டு ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறேன். ஸ்விக்கி எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு தலப்பாக்காட்டியில் 394 ரூபா காட்டுது வித் டேக்ஸஸ் அண்டு அவங்களோட மட்டன் பிரியாணி. ஸ்டார் ஆம்பூர் சம்பா பிரியாணி வந்து வித் டேக்ஸஸ் அண்ட் அந்த இதுக்கு சேர்த்து எங்கள் ஏரியாவுக்கு 424 400 300 பண்ணுறோம். ஆர்டர் பண்ணிட்டு நான் வந்து நான் வாங்கிட்டு வந்து பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டுமே வந்துருச்சு. அண்டு இதுதான் அந்த ரெண்டுமே மட்டன் பிரியாணி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தலப்பாக்கட்டி, இவங்க வந்து செஃப் பாடி டெம்பரேச்சர், ஃபுட் பேக்கர்ஸ் பாடி டெம்பரேச்சர், டெலிவரி பாய்ஸ் பாடி டெம்பரேச்சர் எல்லாமே போட்டு ஒரு நல்ல பேக்கிங் அண்டு சானிடைசர் கொடுத்துருக்காங்க. அண்டு இவங்களும் பார்த்தீங்கன்னா ரைத்தா அப்புறம் கத்திரிக்காய் கதா ஒரு பிரியாணி, இது வந்து 424 அண்டு இந்த மாதிரி ஒரு கவரில் கொடுத்துருக்காங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா ரைத்தா என்னடா சாப்பிட்றதுக்கு முன்னாடி விற்கிறேன், சொன்னமுக்கா டிஷ்யூ டீஸ்பூனு அப்புறம் அந்த நம்ம சாப்பிட்டு போடுவோமே அது, அப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் தலப்பா கட்டிக்கிட்ட நமக்கு பிடிச்சதே அந்த பேக்கிங் பார்க்குறப்பவே ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ போய் கை கழுவிட்டு வந்து இலையை போட்டுடலாம். அந்த இலையை போடுறதுக்கு முன்னாடி எந்த பிரியாணி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலான்னு நீங்கள் சொல்லுங்கள். ஆ எந்த பிரியாணி ராகு போய் ட்ரை பண்ணலாம், கசிக்கிற சொல்லு, பசிக்குது, டேஸ்ட் போட்டுருவோம். எதுக்கு எப்பவுமே ஆ அதே மாதிரி நம்ம கம்பேரிசன்னாலே கரெக்டாக இருக்கணுன்றதுக்காக பொதுவாக அம்பையர் மாதிரி டக்குன்னு ஒரு செகண்டுக்கு அம்பையர், இங்கே ஒரு கோடு இருக்கு, இந்த கோடுக்கு பின்னாடி போயிட்டேன் அம்பையர். ஸோ நான் வந்து டேஸ்ட் போட்டுறேன். ஸோ ஹெட் உள்ந்தா தலப்பாக்கட்டி, பூ உள்ந்தா ஸ்டார் பிரியாணி. ஹெட் ஸோ எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா தலப்பாக்கட்டி பிரியாணி தான். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். எர்ரா இல்லையா, இனிமேல் கேமரா ஆன் பண்ணிட்டா பீப் சவுண்ட் வர மாதிரி பார்த்துக்கிட்டோன்னு ஏன் எனக்கும் கரெக்டாக இருக்கும். இப்படி தொடங்கணும்னு சொல்லிக்கிறாங்க, பழக்க தோசை மாற மாட்டுது, இலைய கழிச்சிருவேன் நான் இப்படி பண்ணேன்னா, அதனால தான் நான் அப்படி பண்ணுறேன். ஓகே தண்ணி பிடிப்பா, இல்லை தண்ணி வேணாம்ப்பா, தண்ணி தேவைப்படாது, அதுக்குன்னு கேனை இப்படி வைக்கக்கூடாது, கீழே வைக்கணும். நான் எப்பயுமே ஒரு இதை காமிச்சா ஃபுல்லாக காட்டணும். இப்போ வந்து ஓப்பன் பண்ணிடலாம். தீ மூட்டி பாசம் கொட்டி சமைச்சது திண்டுக்கல் தலப்பா கட்டி, பாட்டெலாம் பாடுறேன் பாரு, கீழே எதுவும் உழுதுறாது. அத்தா காளி அத்தா மாதிரி அத்தா. ஸோ இதுதான் சீரக சம்பா தலப்பாக்கட்டி பிரியாணி. அண்ட் அவங்களோட மாற்றி எடுத்துகிற போகிறண்டா, இல்லை கரெக்டாக தான் இருக்குது பிகாஸ் அவங்க வந்து அதில் அவங்களோட பிராண்ட் நேம் போட்டிருக்காங்க. திஸ் இஸ் ரைத்தா. அண்டு எனக்கு சீரக சம்பாவில் பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, அதை குழம்பூத்தி சாப்பிட்றப்ப இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட்டு அண்டு ஸ்பைசினஸ் இருக்கும். பிகாஸ் மோஸ்ட்லி நம்ம சீரக சம்பாவே குழம்பூத்தாமல் சாப்பிட்டா அல்லாது, குழம்பூத்தி சாப்பிட்டா அப்படியே அல்லோம், பசி இது எடுத்து போட்டோன்னா இன்னும் அப்படியே அப்படியே சீக்கிரம் சாப்பிடுன்னு சொல்லுது. ஸோ அவங்க வந்து பீஸ் போட்டிருக்காங்க, ஒரு பெரிய பீஸ், 1, 2, 3, 6, 7 பீசஸ் போட்டிருக்காங்க. அண்ட் அதில் வந்து ஒரு 3-4 பெரிய பீஸு, ஒரு 2-3 சின்ன பீஸ் இருக்குது. அண்ட் குவான்டிட்டி வந்து இவ்வளோ இருக்குது, ஒரு ஆள் கரெக்டாக இருக்கும் சாப்பிட்டா அந்த அளவுக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு பைட் போயிடலாம். இன்னொரு குட்டி பீஸும் வராப்பில், இன்னொரு பீஸும் வரானே, இவனுங்க யாரா கைக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டு. ஆஹா ஒரு அப்படியே கவிதை மாதிரி இறங்குது. இந்த டைமுக்கு ஃபஸ்ட் ரொம்ப நாள் கழிச்சு சீரக சம்பா பிரியாணி சாப்பிட்றேன். லாஸ்ட்டாக எப்போ சாப்பிட்றோம்னா நம்ம தலப்பாக்கட்டி இஃப்தார் பாக்ஸ் பண்ணியிருப்போம், அதில் சாப்பிட்டது. அந்த கார்டு வந்து போடுறப்ப பாருங்கள்,
சான்ஸே இல்லைடா கோபி. அவங்களோட ஸ்டாண்டர்ட் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம சின்ன வயசுலேருந்தே தலப்பாக்கட்டி சாப்பிடாம யாருமே இருந்திருக்க மாட்டோம். இன்னைக்கு ஒரு ஒரு பிராண்ட் இருக்குல்ல, அது எல்லாமே நம்ம தலப்பாக்கட்டி ட்ரை பண்ணியிருப்போம். கரெக்டான உப்பு, கரெக்டான ஒரு மசாலா. லைக் நான் குழம்பு ஊத்துனா தான் நல்லா இருக்கும்னா, அது குழம்பு ஊற்றாமே நல்லா இருக்குது. பிகாஸ் எனக்கு குழம்பு ஊற்றி சாப்பிட்டா இன்னும் அள்ளும், எனக்கு தெரியும். ஒரு அருமையான பிரியாணி போயிட்டே இருக்கு பார்த்தீங்களா. கொஞ்சம் இடத்த வச்சிடறா, இன்னொரு பிரியாணி சாப்பிடணும். நெக்ஸ்ட் அவங்களோட பீசஸ் பற்றி பேசலாம். பீஸ் வந்து ஃபுல்லாக மரணமாக இருக்குது. மட்டனு நெய்யில் வறுத்து எடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து வெறும் பிரியாணியில் போட்டு பண்ணுறத விட எக்ஸ்ட்ரா நெய் வாசம் அதிகமாக இருக்குது. நமக்கு மட்டனில் போன்லெஸ் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சாஃப்டி, டெண்டராக இருக்குது, ஜூஸியாகவும் இருக்குது. கடிக்கிறப்ப மட்டனை பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும், ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் இருக்குது. வர வர மட்டன் பக்கம் சாஞ்சிக்கிட்டே இருக்கேன் நான். சிக்கன் ஆனால் எப்பயுமே சிக்கன் தான். அப்படி இருந்தாலும் மட்டனு மரணம். ஸோ இப்போ வந்து ரைத்தா வச்சு சாப்பிட்லாம். அவங்களோட ரைத்தா, ஏன்னா முக்கியமாக பிரியாணியோட மெயின் எவ்வளோ போகுதுன்றது ரைத்தா வச்சு தான் இருக்குது. நல்லா திக்கான கர்டில் தான் இருக்குது. எனக்கு பிடிச்ச தயிரில் ரொம்ப பிடிக்கும். நல்லா ஊறி இருக்குது வெங்காயம். அந்த உரைக்கும் பார்த்தீங்களா, காரமாக இருக்குமே, அந்த மாதிரி வெங்காயம் கிடையாது. அது வந்தாலும் அப்செட் ஆகிடும், என்னடா பிரியாணி ஓடாதேடா அப்படின்னு. பட் சூப்பரான ஒரு தரமான ஒரு ரைத்தா. நெக்ஸ்ட் அவங்களோட குழம்பு. குழம்பு இருக்கு, இதை ஊற்றி சாப்பிட்ற சுகமே தனி. இது ஊற்றி நல்லா போட்டு பரட்டி, இந்த இடத்துல நான் மைனஸை மிஸ் பண்ணுறேன். நல்ல அப்பா, அது சரியான பீஸ்ரா. இது தெரியுது அவங்களுக்கு, நான் சொல்லிட்டே இருந்தேன்ல, இது நல்ல ஒரு ஆடான பீஸு. அப்படியே உள்ளே வச்சு, எதுக்கு இதையும் அப்படியே கொஞ்சம் ரைத்தா எடுத்து உள்ளே வச்சு, முட்டையை பிரித்து முட்டையை நல்லா உள்ளே வச்சு அப்படியே மூடி ஒரு பெரிய பைட்டா போயிடலாம். அந்த குழம்புல மிளகு வாசம் நாளே அடிக்குது. நான் இதை திறந்துட்டு ஊற்றிட்டு இருக்கேன் கோப்பியில், நல்லா ஸ்மெல் வரும் வருதுல அப்படின்றான். மிகாஸ் அவன் நீங்கள் சாம்பார் சாப்பிட்டான், அது நம்ம தப்பு கிடையாது. அவர் வந்து இப்போ கொஞ்சம் நாள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதனால தான்ப்பா சான்ஸே இல்லை, மஸ்ட் ட்ரை ஒரு பிரியாணி. இன்னொரு பெரிய பைட்டை போயிட்டு முடிச்சுக்கலாம். ரைத்தா உள்ளே வச்சாச்சு, கறி உள்ளே வச்சாச்சு, அந்த முட்டையை ஓப்பன் பண்ணி வச்சு அப்படியே மூடி ஒரு பெரிய பைட்டாக போயிடலாம். பா மரண பங்கம். எனக்கு இப்போயே இதை முடிச்சுட்டு இந்த குழம்பு ஃபுல்லாக ஊற்றி நல்லா பெரட்டி இருக்கிற ஆனியனும் மட்டனையும் வச்சு சாப்பிடணும் போல் இருக்குது. பட் இதை சாப்பிட்டேன்னா கண்டிப்பாக நான் இன்னொரு பிரியாணி சாப்பிட முடியாது. இப்போலாம் என்னன்னு தெரியல, சரியாக சாப்பிட முடியல. ஸோ இதை விட்டு போக மனசு இல்லைப்போ. அதில் ஒரு நல்ல காரம், நான் சொன்னல மிளகுத்தூள் மிளகாத்தூள் அதை போட்டு ஒரு நல்ல ஒரு சேர்வா, பிரியாணிக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு சேர்வா. லைக் நான் எனக்கு எப்பயுமே ஒரு சுல்லுன்னு சாப்பிட்டாவே இருக்கும், பத்து ஸ்வெட்டாகும்ல டேம். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு பிரியாணி எடுத்துடலாம். ஸோ பா இப்போ திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்து ஒரு புது வீடியோவாக பாருங்கள். அண்டு இப்போ வந்து அதுக்கும் தண்ணி தெளிச்சிடலாம். இவ்வளோ சாப்பிட்டாலும் பசி மட்டும் அடங்க மாட்டேங்கிறப்பா நமக்கு. நான் இப்படி தேய்ச்சேன்னு இலையை கிழிச்சிடுறேன், அதுக்கு தான் நான் இப்படி தேய்க்கிறேன். ஏன்னா நம்ம அப்படியே பண்ணி பண்ணி பழக்கம். இப்போ வந்து சார் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஓ இதுதான் அவங்களோட பேக்கிங். ஓ டடா டடா டடா. ஓ கொட்டி என்னடா சீரக சம்பா ஆரஞ்சு கலரில் இருக்குது. டடா டடா. ஸோ இதுதான் அவங்களோட சீரக சம்பா பிரியாணி. கொஞ்சம் கீழே கொஞ்சம் ஆயிலியாகவே தான் இருக்குது. பிகாஸ் இந்த பாக்ஸில் வைக்கும் போது மோஸ்ட்லி ஆயிலாக இருக்கும். ஸோ ரைஸை தொட்டு பார்த்தா தான் தெரியும் ஆயில் இருக்கா இல்லையான்னு. ஸோ இதுதான் அவங்களோட குவான்டிட்டி. ஓ பீசஸ் ஒன், அது வெறும் போன் அந்த இந்த வரும் பார்த்தீங்களா, டூ த்ரீ ஃபோர், ஃபோர் பீசஸ் இருக்குது. அண்ட் பிரியாணியோட குவான்டிட்டி இவ்வளோ இருக்குது. இதை எவ்வளோ இருக்குன்றது உங்களுக்கே தெரியும், அந்த அளவுக்கு இருக்குது. பீசஸும் பார்த்தீங்கன்னா அதில் ஃபுல்லாக போன்லெஸ் போட்டிருந்தாங்க, பட் இதில் ஃபுல்லாக போன் பீசஸ் தான். நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட ரைத்தா கத்திரிக்காய் எடுத்து போட்டுடலாம். ஸோ அவங்களோட ரைத்தா கொடுத்துருக்காங்க. அண்டு அவங்க குழம்பு கொடுக்கல, அதுக்கு அதில் குழம்பு வந்தால் நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் தான், கத்திரிக்காய் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பவர் ஆகுடா பிரபு. ஸோ ஃபஸ்ட்டு பீஸா ரைஸா? ரைஸ்லேயே ஃபஸ்ட் ரைஸ்லேயே போயிடலான்ட்டான் கோப்பி. ஸோ ஃபஸ்ட் பைட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். செம்ம காரம் பா, நல்ல ஒரு பயங்கர ஒரு உரப்பு. உரப்பு உரப்பு மீன்ஸ் காரம். ஸோ அதுதான் நல்ல உரைக்குது. ரொம்ப எப்படி சொல்கிறது, நான் வந்து லாஸ்ட்டாக ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி எப்போ சாப்பிட்டேன்னா, நான் வடப்பள்ளியில் எம்பிஏ படிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஸ்டார் பிரியாணி இருக்கும், அங்கே சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் நான் அது எப்படி இருக்குன்றதே மறந்துட்டேன். நான் என்ன யோசிச்சேன்னா, நம்ம மோஸ்ட்லி சீரக சம்பா ரைஸ்னாலே அந்த ப்ரௌனிஷ் கலர் தான் பார்ப்போம். பட் இது ஓப்பன் பண்ணுறேன் ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா,
நம்ம சென்னை பிரியாணி ஸ்டைல் இருந்தது அண்ட் சாப்பிட்ற ஸ்டைல் அதாவது பிரியாணி ஸ்டைல் ஒரு ஒரு இது ஒரு ஒரு ஸ்டைலில் செய்வாங்கல்ல இவங்களோட பிரியாணி வந்து சென்னை ஸ்டைல் பிரியாணியில் சீரக சம்பா அதாவது சென்னை ஸ்டைல் பிரியாணியை சீரக சம்பா ரைஸில் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீல் தான் கொடுக்குது உண்மை ஜெனுவினாக சொல்லணும்னா பிகாஸ் நம்ம சீரக சம்பா சாப்பிட்ணுன்னு தான் இதை வாங்கியிருக்கோம் சீரக சம்பாக்குன்னு ஒரு தனி ஒரு டேஸ்ட் இருக்குது ஒரு ஸோ அது ஒரு மாதிரி அப்படியே கொண்டு போவோம் பட் இது வந்து ரைஸ் தான் நல்ல குவாலிட்டி ஒரு சீரக சம்பா எப்படி இருக்குமோ அந்த ரைஸில் தான் இருக்குது பட் ஆனால் அவங்க ஏன் இந்த ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க பிகாஸ் இது சீரக சம்பா ஸ்டைல் பிரியாணிக்கு வராது அது சென்னை ஸ்டைல் மசாலா இருக்குது சீரக சம்பாவில் ஒரு ரைத்தா வச்சு சாப்பிட்டு பார்த்துடலாம் ரைத்தா சூப்பராக இருக்கும் ரைத்தா வச்சோன்னா கொஞ்சம் காரம் கம்மியாகுது அந்த கர்ட் இருக்கும்ல அது வந்து செட்டில் பண்ணிடுது பிகாஸ் மோஸ்ட்லி ரைத்தா சாப்பிட்றதே அதுக்கு தான் ஆயிலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்குது கையில் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் தலப்பக்கட்டில் வந்து ஒட்டில் அந்த அளவுக்கு ஆயில் இதில் வந்து கொஞ்சம் ஆயில் நீங்கள் இந்த பாக்ஸ் பார்க்கும் போதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓரளவு ஆயில் இருக்குது இதில் ஸோ இந்த 424 ருபீஸ்க்கு நமக்கு கிடைக்கிறது இந்த 4 பீஸ் தான் அண்டு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் டேஸ்ட் சரி சூப்பராக இருக்குது ஒரு சின்ன ஒரு பாஸ்மதி ரைஸில் போட்ட ஒரு மட்டன் என்ன ஃப்ளேவர் கொடுக்கும் அப்போ நல்ல ஒரு கொழுப்போட போட்டிருக்காங்க இந்த பீஸு ஆடி ஓ கொழுப்போட போட்டிருக்காங்க மட்டனா சோ குட் பட் நல்லா போட்ட மட்டனை நாலே நாள் போட்டால் எப்படி நமக்கு பத்துமா கண்டிப்பாக பத்தாது பிகாஸ் நம்மளுக்கு பீஸும் வேணும் நெக்ஸ்ட்லாம் உரைக்குது ரொம்பவே நெக்ஸ்ட்டு அவங்க கத்திரிக்காய் போட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு ஓ கத்திரிக்காய் எடுத்து போட்டு வரட்டி ரைத்தா தூள் வச்சு பீஸ் தான் எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாகவே இருக்குது இந்த 2 பீஸ் எடுத்துட்டா பீஸே கிடையாது உள்ளே போட்டு அப்படியே மூடி ஒரு பெரிய பைட்டாக போயிடலாம் கத்திரிக்காய் கடை சூப்பராக இருக்கா கத்திரிக்காய் வச்சு தான் சாப்பிட்ணும் அப்போவும் அவங்களோட அந்த ஸ்பைசினஸ் அடிக்குது ரொம்பவே ஸ்பைசினஸாக இருக்குது மேபி இன்றைக்கி இவ்வளோ காரமாக இருக்கா இல்லை இவங்களோட ஸ்டைலே இந்த மாதிரி காரமான ஸ்டைலா அப்படின்றது தெரில ரொம்ப காரம் ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களை வந்து நான் அவுட்ரில் பார்க்குறேன் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக சாப்பிட்டு நல்லா கையை கழுவிட்டு அது உக்காந்துட்டேன் இதை எப்படி கன்க்ளூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன எந்த பிரியாணி நல்லா இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சைடு போகிறது ஃபுல்லாக தலப்பக்கட்டி இந்த பக்கத்து வரது ஃபுல்லாக ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி ஸோ ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா தலப்பக்கட்டி வந்து 394 ஆம்பூர் வந்து 424 ஸோ ப்ரைஸ் வைஸ் தலப்பக்கட்டி இஸ் பெட்டர் அண்டு குவான்டிட்டின்னு நீங்களே பார்த்துருப்பீங்க தலப்பக்கட்டி அதிகமாக இருந்தது ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி கம்மியாக இருந்தது டேஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் சீரக சம்பா பிரியாணியோட கலர் வந்து தலப்பக்கட்டியில் இருந்தது ஆம்பூர் ஸ்டார் பிரியாணியில் வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் இருந்தது நெக்ஸ்ட்டு பீசஸ் ரெண்டுத்துலேயுமே சூப்பராக இருந்தது பட் இதில் வந்து போன்லெஸ் இதில் வந்து வித் போன் கீல நல்லா ரோஸ்ட் பண்ண மாதிரி சூப்பராக இருந்தது இதில் வந்து நார்மலாக ஒரு சென்னை ஸ்டைல் மட்டன் பிரியாணியில் போடுற மட்டன் என்ன டேஸ்ட் இருக்குமோ அந்த டேஸ்ட் இருந்தது ரெண்டுமே நல்லா தான் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணியோட டேஸ்ட் ஆயில் பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப ஆயிலாகவே இருந்திருக்கு நீங்களே அந்த டப்பா பார்த்துருப்பீங்க அண்டு தலப்பக்கட்டியில் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அந்தளவுக்கு ஆயில் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ அப்படியே ஒரு மாதிரி சூப்பராக ட்ரையாகவே இருந்தது இதில் வந்து ரைத்தாவும் கத்திரிக்காயும் கொடுத்துருந்தாங்க ரெண்டுமே நல்லா இருந்தது தலப்பக்கட்டிலையும் ரைத்தாவும் அந்த சேர்வா கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு எக்கு ஆமாம் இதில் எக்கு இல்லையே எக்கு இல்லைல்ல ஓட 424 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன் எனக்கு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் ஏன்னா பெரிய வீட்டில் நான் வைப்பேன் எப்பயுமே அந்த எக்கை ஸோ எக்கு இல்லை ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தலப்பக்கட்டி இஸ் மச் பெட்டர் தென் ஸ்டார் பிரியாணி பிகாஸ் இது ஒரு கம்பேரிசன் நம்ம வந்து எப்பயுமே ஃபுட்டை நல்லா இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் அண்ட் இதே மாதிரி தான் இதுலேயும் ஃபுட் நல்லா இல்லாமல் கிடையாது பட் நான் ஒரு 424 ருபீஸ் கொடுத்துருக்கேன் எனக்கு எக் இல்லை அண்ட் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சீரக சம்பா சாப்பிட போகிறோம் அப்படின்னு நான் இன்ட்ரோலே சொல்லியிருப்பேன் ரொம்ப நாள் கழிச்சு பட் அது சீரக சம்பா ரைஸ் மாதிரி கிடையாது சீரக சம்பா ரைஸ் தான் பட் அந்த ஸ்டைல் வந்து ஒரு சென்னை ஸ்டைல் பிரியாணி மாதிரி இருந்தது அது வந்து என்னை ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் பண்ணிச்சு ஐ எம் டிசப்பாயிண்டட் வித் ஆம்பூர் பிரியாணி டுடே பட் இன்னைக்கு இப்படி இருந்திருக்கலாம் மேபி இன்னொரு நாள் நல்லா இருக்கலாம் நான் அண்ணா நகர் பிரான்ச் எனக்கு இங்கேருந்து அண்ணா நகர் கிட்டன்றதுனால அண்ணா நகர் பிரான்ச்சை தான் ட்ரை பண்ணேன் ஸோ அங்கே அப்படி இருந்ததுதான் எனக்கு தெரியல இன்னொரு பிரான்ச் வேறு ஏதாவது நீங்கள் சஜஸ்ட் பண்ணிங்கன்னா நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் பட் தலப்பக்கட்டி பேருக்கு ஏற்ற மாதிரியே எப்பயும் போல் அவங்களோட அந்த ரெப்புடேஷனை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க சூப்பராக இருந்தது ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி கம்பாரிசன் வீடியோ சூப்பராக முடிஞ்சுது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எதுவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது கம்பேரிசன் பண்ணணும் வேறு பிரியாணிஸ் இல்லை வேறு ஏதாவது ஃபுட் கம்பேர் பண்ணணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ சீ யூ நான் கிரேட் வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பை பை